ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ பிளாக். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும், அதோட சிறப்பாக சில போனஸான விஷயங்கள், அதற்கு இடையிடையே நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க முடியாத பல்வேறு உண்மை தகவல் பற்றியும் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமது உடலில் ரத்தம் ஒரு நாளில் 30 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்கிறதாம். நுரையீரல் ஒரு நாளைக்கு 23,040 முறை சுவாசத்தை உள்ளெடுத்து வெளியே செலுத்துகிறது. மனித நரம்புகளின் மொத்த நீளம் 72 மீட்டர். போல மனித நாக்கில் உள்ள துவையறியும் செல்களின் எண்ணிக்கை 3,000க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாக்கின் நீளமானது தொண்டையில் இருந்து நுனி நாக்கு வரை 10 சென்டிமீட்டர் அளவு நீளம் கொண்டதாகவும் இருக்குது. அதேபோல் இந்த நாக்குகள் மூலம் நமது உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் அல்லது சத்து குறைபாடு இருப்பதை நாக்கின் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாக்கானது 8 எலும்பு தசைகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உடம்பிலேயே தொடு உணர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா நாக்கின் நுனிப்பகுதி தான் அப்படின்னு சொல்லி. நமது இதயம் ஒரு நாளில் 1,03,680 முறை துடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைரேகையைப் போலவே ஒவ்வொரு மனிதனும் நாக்கில் உள்ள ரேகையும் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித உடலின் மிகவும் பலமான பகுதி விரல் நகங்கள். இதில் அதிகமாக கெரோட்டின் அப்படிங்கிற சத்து இருக்கிறதாகும். இந்த கெரோட்டின் அப்படிங்கிறது வந்து அதிக அளவு காண்டாமிருகத்தோட கொம்புகள் எல்லாம் காணப்படுவதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மனிதனை பதிச்சுட்டா அவனுடைய உடல் முழுவதும் அழுகிவிட்டாலும் அவனோட நகங்கள் மட்டும் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் மனிதன் ஒரு நாளில் 8 மில்லிமீட்டர் அளவு வளர்ந்து மறுபடியும் சுருங்கி விடுகிறான். இது உறங்கும் போது 8 மில்லிமீட்டர் வளர்ந்தும் பகல் நேரங்களில் வேலை செய்வதனால உட்கார்ந்துருக்கும் போதோ அல்லது நிற்கும் போதோ புவியீர்ப்பு விசையின் காரணமாக 8 மில்லிமீட்டர் சுருங்கி விடுகிறானா. அதனால் இது அவனுடைய உடம்புல எந்தவித வளர்ச்சியும் புதுசாக ஒன்றும் ஏற்பட்டுறதில்லைன்னு சொல்கிறாங்க. நமது சிறுநீரகம் 1 மில்லியன் வடிகட்டுகளை கொண்டுள்ளது. அவை 1 நிமிடத்திற்கு 1.3 லிட்டர் ரத்தத்தை வடிகட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு நாளில் 1.4 லிட்டர் சிறுநீரகத்தையும் வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா, நுரையீரலில் 30,000 மில்லியன் ரத்த நாளங்கள் இருப்பதாகவும், இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் 2,400 கிலோமீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனின் ஒரு தனித்த இரத்த அணு உடல் முழுவதையும் சுற்றி வருவதற்கு 60 வினாடிகள் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித உடலின் மிகப்பெரிய செல் பெண்ணின் கருமுட்டை எனவும், மனித உடலின் மிக சிறிய செல் ஆணின் விந்தணுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் ஒரு அடி எடுத்து வைக்க 200 தசைகள் பயன்படுகிறது. மனிதன் நடப்பது அப்படிங்கிறது ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அந்த தன் உடலை சமநிலைப்படுத்துவதற்காக அடுத்தடுத்த அடி எடுத்து வைக்கிறது தான் நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? சரி, வாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்ட உடனே நீங்கள் செஞ்சு பார்க்கத்தான் போறீங்க. மனிதனோட கட்டை விரலின் நீளமும் மூக்கின் நீளமும் சமமாக இருக்குமா? என்ன, கண்ணாடியை பார்த்து செக் பண்ண போயிட்டீங்களா? நமது கண்களின் எடையை சரியாக 28 கிராம் ஆகும். இந்த கண் 500 விதமான ஒளிகளை பிரித்தெறியும் சக்தி கொண்டதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மனித கண்களோட பார்வை திறன் எவ்வளோ பிக்சல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சல் அளவு எந்தவித கேமராவிலையும் இல்லை அப்படின்னும், அதனால தான் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கேமராவில் பார்க்கும்போது அவ்வளோ தெளிவாக தெரியறதில்லைன்னு சொல்கிறாங்க. மனித மூளையில் சுமார் 100 பில்லியன் நரம்பு செல்கள் உள்ளனும், அவை 35 வயது அடைந்த பிறகு தினமும் 7,000 நரம்பு செல்கள் இறந்து போடுவதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் சுவாசிக்கும் மொத்த ஆக்சிஜன் 20% மூளைக்கு தான் செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிந்த உடனே மூச்சு சுவாசம் இல்லாதனால முதல்ல இறக்கக்கூடிய ஒரு செல் உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மனிதனோட மூளை தான். நமது உடலில் 20 லட்சம் வியர்வை சுரப்புகள் இருக்கணும். அவை ஒரு நாளில் 5 லிட்டர் முதல் 6 லிட்டர் வரை வியர்வையை வெளியேற்றுறதுன்னு சொல்கிறாங்க. வெயில் காலங்களில் அதிக 6 லிட்டர் அப்படிங்கிற அதிக அளவையும், குளிர்காலங்களில் 5 லிட்டர் அப்படிங்கிற குறைந்த அளவையும், உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்துவதற்காக நமது உடல் வியர்வை சுரப்புகள் வியர்வையை வெளியேற்றுகிறது. பெண்களை விட ஆண்களுக்கு 40% அதிகமாக வியர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமது கைகளின் நடுவிரல் நகம் வேகமாகவும் கட்டைவிரல் நகம் மெதுவாகவும் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நடுவிரலை காட்டுறாங்களா என்னமோ. நமது கைகளில் வளர்ற நகத்தை விட கால்கள் வளரக்கூடிய நகம் ரொம்ப மெதுவாக வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, நமது உடலோட பாரத்தை தாங்கி இருக்கிறதுனால நகம் ரொம்ப மெதுவாக வளருது அப்படின்னு சொல்கிறாங்க.
நாம் இரவில் தூங்கும் போது சுமார் 40 முறை அந்த பக்கமும் இந்த பக்கமும் புரண்டு படுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மூளை அதிகமாக வேலை வாங்கக்கூடிய ஒரே உறுப்பு அப்படின்னா அது கை கட்டவிரல் தானே. நாம் 6 வினாடிக்கு ஒரு முறை கண்களை இமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதாரணமாக வாழ்நாளில் 25 கோடி முறைகள் கண்களை இமைக்கிறோம் அப்படின்னும், ஒரு நாளைக்கு 14,400 முறை நம் கண்களை இமைத்து மூடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண் இமைக்கிறது அப்படிங்கிறது மூளையோட கட்டளை இல்லாமலே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித முகங்களை 520 வகைகளிலே அடக்கி விடலாமா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. நான் படுத்திருக்கும் போது 1 நிமிடத்திற்கு 9 லிட்டர் மூச்சு காற்றும், உட்கார்ந்திருக்கும் போது 18 லிட்டர் மூச்சு காற்றும், நடக்கும்போது 27 லிட்டர் மூச்சு காற்றும் தேவைப்படுகிறதாம். நமது நரம்பு மண்டலத்தில் 1 நிமிடத்திற்கு 600,000 தகவல்களை உடலிலிருந்து மூளைக்கு அனுப்புதாம். நாம் வாழ்நாளில் 50 டன் உணவுப் பொருட்களையும் 11,000 காலன் திரவங்களையும் குடித்து உயிர் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஏற்படுது அப்படின்னா, மூளையின் மடிப்புகளே அவனுடைய அறிவு கூர்மைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூளையின் மடிப்புகளை பொறுத்து அவனுடைய அறிவு கூர்மைங்கிறது அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கும்னு சொல்கிறாங்க. பிறந்த குழந்தைக்கு வெள்ளை மற்றும் கருப்பு நிறங்களை தவிர வேறு எந்த கலரும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நமது உடலில் உள்ள செல்கள் பிரிந்து இரண்டாகும் தன்மை கொண்டது அப்படின்னும், ஒரு நாளைக்கு நம் உடலில் 60 கோடி செல்கள் இறந்து புது செல்கள் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் சிந்திக்கும் வேகம் 1 நிமிடத்திற்கு 500 சொற்கள் என்றும், பேசும் நிமிடத்திற்கு 100 சொற்கள் ஆகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட அதிகமாச்சு அப்படின்னா வார்த்தைகளில் உளறல் ஏற்படும் அப்படின்னும், அதை விட கம்மியாக பேசணும் அப்படின்னா திக்குறது அப்படிங்கிறது ஏற்படும். ஆரோக்கியமான மனிதன் 7 நிமிடங்களில் தூங்கிடுறானா? இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து சார்ந்து அடுத்து பல்வேறு வீடியோக்கள் வர இருக்குது. நம் நகம் தினமும் 0.1 மில்லிமீட்டர் வளருதுன்னும், ஒரு நாளைக்கு முடி 0.44 மில்லிமீட்டர் வளருதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. ஒரு மனிதன் தினமும் 2 லிட்டர் எச்சிலை ஊறச் செய்கிறான் அப்படின்னும், மணிக்கட்டு முதல் நடுவிரல் வரை, அதே போல் மேவாய் முதல் நெற்றி உச்சி வரை உள்ள நீளம் அனைவருக்கும் சமமாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதயத்திலிருந்து புறப்பட்ட ரத்தம் உடல் முழுவதும் சுற்றிவிட்டு மீண்டும் இதயம் வரை 30 நொடிகள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணீரல் சுரக்கும் ஒரு வகை நீர் தான் ரத்தத்தில் கலந்து மூளைக்கு சென்று சிறு அறைகளை பாதிக்குது. இதனால தான் மனிதனுக்கு கோபம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. பயங்கர அதிர்ச்சியாக இருக்குல்ல. அட்ரினல் உடல் ஒரு நடுக்கம் ஏற்படும் போது அதை சரி பண்ணுறதுக்காக இந்த அட்ரினல் சுரப்பி சுரக்குது. இந்த அட்ரினல் சுரப்பி அதிகமாக சுரக்கும் இருந்தால் ஆணுக்கு பெண்ணின் குணமும் பெண்ணுக்கு ஆணின் குணமும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதயம் 1 நாளைக்கு 1,00,000 முறை லப்டப் அப்படிங்கிறது துடிக்குது அப்படின்னும், 1 வருடத்துக்கு 4 கோடி முறை துடிக்குதுன்னு சொல்கிறாங்க. உள்வாங்கும் காற்றின் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிட்டால் குறைந்த ஆக்சிஜன் அளவை சமப்படுத்துவதற்காகத்தான் நமக்கு கொட்டாய் விட்டு அதை சரி செஞ்சுக்குதோம். 21 வயது வரை அனைத்து உறுப்பு வளர்ச்சியும் வென்று விடுகிறதுன்னும், நாம் 20 வரை ஒரு வளரும் ஒரே உறுப்பு காது அப்படின்னும், இதனால தான் வயதானவங்களுக்கு காது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறந்தது முதல் வளராத ஒரே உறுப்பு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது கண் மட்டும்தான். ஒரு நாளில் நமக்கு 10,000 நினைவுகள் ஒரு மனிதனுக்கு வந்து செல்லுதாம். நமது தலையின் கணம், அதாவது நம்ம தலையோட எடை எவ்வளோ தெரியுமா? 3.175 கிலோ, அதாவது 3 கிலோ 175 கிராம். தலைமுடி 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரை வளர்ந்துடணும், பின் 3 மாதம் வரை வளராமல் இருந்து உதிர்ந்துடணும், பின் புதிய முடி வளருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஷாம்பு விளம்பரம் பண்ணுறவங்க உதிரத்தை குறைக்கணும் அப்படின்னா ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதே போல் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது தான் அதிக அளவு தண்ணி தேவைப்படுது அப்படின்னும், இந்த தலையில் இருக்கக்கூடிய ஷாம்புகள் சரியாக கழுவாமல் இருந்தால் தான் அதிகப்படியான அளவு முடி கொட்டுறது ஏற்படும்னு சொல்கிறாங்க. நம்முடைய உள்ளங்காலில் மட்டுமே 1 கோடி பாக்டீரியாக்கள் அளவுக்கு இருக்குதான். ஸோ இன்றைக்கி நம்ம தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாத்தையும் சரி வாங்க, அடுத்து மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தமிழால் இணைவோம், தமிழர்களாய் இணைவோம். நன்றி, வணக்கம்.